ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சியில் நேற்று ஒரு அதிரடியான மாற்றம் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் பதவி மாற்றப்பட்டிருக்கு. டிஎன்பிஎஸ்சியோட முன்னாள் தலைவர் பாலச்சந்திரன் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா 60 வயது பூர்த்தி அடைஞ்சதுனால அவரோட பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் பதவிக்கு ஒருத்தர் 3 வருஷம் இருக்கலாம், அப்படின்னாக்கா 60 வயசு 6 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ரூல்ஸ் இருக்குது. அவருக்கு வந்து June 9 முடிஞ்சிருச்சு, அதனால் ஓய்வு பெற்றுட்டாரு. அதுக்கு அடுத்த தலைவர் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே ஆர்வமாக பார்த்துருந்தாங்க. ஏன்னா பாலச்சந்திரன் சார் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் ஒழுங்காக தான் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. கொரோனா பேண்டமிக் டைம்லேயே எக்ஸாம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணி அப்பப்போ பழைய ஷெடியூல் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிவிட்டு புதிய ஷெடியூலாக ஆனுவல் பிளானரை கரெக்டாக கீப் அப் பண்ணி இந்த வருஷம் ஃபுல்லாகவே எக்ஸாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 12-13 தேர்வுகள்கிட்ட ஆனுவல் பிரகாரம் கரெக்டாக ரிலீஸ் ஆகிட்டே இருந்தது. Group 4 இருக்கட்டும், Group 2 இருக்கட்டும், ஆனுவல் பிளானர் ரிலீஸாக இருக்கட்டும், எந்த ஒரு செய்தியுமே ப்ரெஸ் மீட் வச்சு கரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தார். இப்போ அவர் திடீர்னு ஓய்வு பெற போகிறார் நியூஸ் வந்தவொடனே யார் அடுத்த தலைவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தப்ப, நேற்று பார்த்தீங்கன்னாக்கா பொறுப்பு தலைவராக சி முனியநாதன் அப்படின்னு ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த டிஎன்பிஎஸ்சியில் உறுப்பினராக இருந்தவர் தான். போன வருஷம்தான் அவரை உறுப்பினராக ஜாயின் பண்ணாங்க. ஆல்ரெடி அவர் கூடயே ஒரு 4 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இவரை நேற்று பொறுப்பு தலைவராக நியமிச்சிருக்காங்க. இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓய்வு பெற்ற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி தான். ஏன்னா ஐஏஎஸ் கிரேடில் இருந்தவங்கள தான் டிஎன்பிஎஸ்சியோட தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. இப்போலாம் டிஎன்பிஎஸ்சியோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஓப்பனாக தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா எந்த விஷயம் நடந்தாலுமே உடனே எல்லாருக்குமே தெரியப்படுத்திடுறாங்க, எல்லாருக்குமே ஈஸியாக தெரிஞ்சிருது. அதனால் ஷெடியூல்ஸ் எல்லாத்தையுமே யார் தலைவராக மாறினாலும் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லார் மத்தியிலுமே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த மாதம் June பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு 3-4 தேர்வுகள் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்குது. Group 1 தேர்வுகளாக இருக்கட்டும், ஜுடிஷியல் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இந்த வருஷம் ரிலீஸ் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் Group 4 எக்ஸாம் வேறு எப்படி ப்ராப்பராக கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற டிசிஷன் எல்லாமே தலைவரோட டிசிஷனை பொறுத்து தான் இருக்கும். அதனால் இனிமேல் இவர் எடுக்க போகிற முடிவுகளில் தான் டிஎன்பிஎஸ்சியோட நடவடிக்கைகள் எல்லாமே இருக்கும். பொறுத்து தான் பார்க்கணும் இவரோட நடவடிக்கைகள் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி, சிறப்பாக தான் செயல்படுவார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே எல்லா விஷயமே உடனே தெரிஞ்சது, சோசியல் மீடியாஸ் எல்லாத்துலேயுமே பரவிடுது அப்படின்றதுனால கொஞ்சம் சின்சியராக தான் டிஎன்பிஎஸ்சி எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலே 10 நிமிஷத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவிடுது. அந்தளவுக்கு ரொம்ப சீரியஸான இஷ்யூவாகிடுது எல்லாமே. அதனால் எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லாக தான் பார்ப்பாங்க. இவரோட முடிவுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வரப்போகிற நாட்களில் தெரியும். எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சியோட அப்டேட்ஸை தெரிஞ்சிக்க மறக்காம நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த June 4 எக்ஸாம் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்குது. அந்த எக்ஸாம்ஸ் அப்டேட்லாம் வந்ததுனாக்கா நம்ம சேனலை உடனே அப்டேட் பண்ணுறோம். அதை எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.